வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மதுரை தெற்கு மாவட்டம் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக 202வது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மற்றும் சமூக நல்லிணக்க பொதுக்கூட்டம் மதுரை மெகபூபாளையத்தில் உள்ள ஜின்னாத் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு தெற்கு மாவட்ட தலைவர் ஷேக் இப்ராஹிம் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் ஆம்புலன்ஸ் ஷேக் வரவேற்று பேசினார். தமுமுக மாநில தலைவர் MH ஜவஹர்லா MLA ஆம்புலன்ஸை அர்ப்பணித்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் துணை மேயர் நாகராஜன், முனைவர் மாநில பொதுச்செயலாளர் ஹாஜா கனி, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் முகமது கவுஸ், மாநில துணை பொதுச்செயலாளர் மைதீன் ஷேக் கான், மூத்த வழக்கறிஞர் அழகர் சாமி, மாநில அமைப்பு செயலாளர் காதர் மைதீன், மருத்துவ சேவை அணி மாநில செயலாளர் அப்துல் ரஃபி, மாநில துணைச் செயலாளர் நஜ்மா பேகம், மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் சீனி அகமது உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ்.